Okay, so next we are going to discuss about nuclear force and stability of nucleus. Nuclear force and stability of nucleus. Nuclear force and stability of nucleus. First, nucleus na nam yerkuna eldirpom. Nucleus appadina enna artham? Nucleons are bounded in a very small volume. Nucleus na enna? Nucleons. So nucleons na that is nothing but proton plus neutron are bounded in a very small volume. Nucleons are bounded in a very small volume. That is what we call as a nucleus. Okay, so there are two type of force exist inside the nucleus. So nucleus kulla eduthom appadina can write there are two type of force exist inside the nucleus. Number one, we call that as the electrostatic force. Electrostatic force appdin solluvom. Number two, nuclear force. ஓகே ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ்னால தான் வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸ் நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்குது. இந்த ரெண்டு ஃபோர்ஸ்னால தான் ஒரு நியூக்ளியஸே வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போயாவது நினச்சிருக்கீங்களா இந்த கொஸ்டின்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ்க்குள்ளே என்ன இருக்குது? ப்ரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. சரி, ப்ரோட்டானும் நியூட்ரானும் இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரான்றது நியூட்ரல் சார்ஜ், நம்மளுக்கே தெரியும். ப்ரோட்டான்றது பாசிட்டிவ் சார்ஜு. அப்போது ரெண்டு ப்ரோட்டான் வந்து பக்கத்தில் இருக்கும்போது அந்த ரெண்டு ப்ரோட்டான் வந்து ரிப்பிள் ஆகி நியூக்ளியஸ் விட்டு வெளியில் வந்துடும் இல்லையா? ஆனால் எப்படி வந்து அதாவது அந்த ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் நியூக்ளியஸ்குள்ளேயே இருக்குது அப்படின்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? த ரீசன் ஃபார் தட் இஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, அதாவது ஒரு ப்ரோட்டான் வந்து நியூக்ளியஸ்லேருந்து வெளியில் வராததுக்கு காரணம் என்னென்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். எப்படி அது பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இதுதான் வந்து ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு நியூக்ளியஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரோட்டான், இது ஒரு ப்ரோட்டான், இங்கே ஒரு நியூட்ரான், இங்கே ஒரு நியூட்ரான். சே எக்ஸாம்பிள், சே ஹீலியம் நியூக்ளியஸ். ஏன்னா ரெண்டு ப்ரோட்டான் ரெண்டு நியூட்ரான் இருக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு ப்ரோட்டானுக்கும் அதாவது ப்ரோட்டான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து த ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த சார்ஜஸ். ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த சார்ஜஸ். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ரோட்டானும் இந்த ப்ரோட்டானும் வந்து என்ன பண்ணோம்? ரிப்பல் பண்ணிக்கும். இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். நியூட்ரானுக்கும் ப்ரோட்டானுக்கும் என்னவாக இருக்காது? நியூட்ரானுக்கும் நியூட்ரானுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்காது, ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ இது ரிப்பல் ஆகி வெளியே போகுது. தட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். பட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஃபோர்ஸ் விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த சார்ஜ். ஓகே, ஸோ வி கேன் ரைட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஃபோர்ஸ் விச் இஸ் இண்டிபெண்ட். இட் இஸ் அ ஃபோர்ஸ் விச் இஸ் independent of charges. It means இந்த ஃபோர்ஸ் வந்து எல்லா சார்ஜ்லேயுமே இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜஸ்னால் ப்ரோட்டான்லேருந்து ப்ரோட்டான் டு நியூட்ரான் இருக்கும், ப்ரோட்டான் டு ப்ரோட்டான் இருக்கும், தென் நியூட்ரான் டு நியூட்ரான்லேயும் இருக்கும். ப்ரோட்டான் டு நியூட்ரான், ப்ரோட்டான் டு ப்ரோட்டான், நியூட்ரான் டு நியூட்ரான் இருக்கும். பட் த அண்ட் இட் இஸ் ஆல்சோ சி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இங்கே வந்து ப்ரோட்டான், இப்போ இந்த ரெண்டு ப்ரோட்டான்லேருந்து வர்றது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதே மாதிரி இட் இஸ் அ வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் அ வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். இட் இஸ் அ வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். எவ்வளோ ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் வந்து வெறும் 10^-16 meters மட்டும் இருந்தால் மட்டுமே தான் என்ன ஆகும், இந்த ஃபோர்ஸ் வந்து எக்ஸிஸ்டடாக இருக்கும். அதாவது ஒரு ப்ரோட்டானுக்கும் ஒரு இன்னொரு நியூட்ரானுக்கும் உள்ள கேப் வந்து 10^-16 meters இருந்தால் மட்டும்தான் இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அது மேலே தாண்டி போச்சுன்னா இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்காது. அதுதான் ஒரு ப்ராப்ளம். பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது கிடையாது. எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த ரெண்டு நியூக்ளியஸில் கொஞ்சம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எக்ஸிஸ்டடாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது? நான் ஏற்கனவே சொன்னால் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இட் இஸ் அ ஃபோர்ஸ் விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த சார்ஜஸ். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த நியூட்ரானுக்கும் நியூட்ரானுக்கும் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த நியூட்ரானுக்கும் இந்த நியூட்ரானுக்கும் இந்த ப்ரோட்டானுக்கும் இந்த ப்ரோட்டானுக்கும் என்ன இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் வாஸ் கம்ப்ளீட்லி பேலன்ஸ்டு பை தி நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகே,
இப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸை கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸை கம்ப்ளீட்டாக பேலன்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அண்ட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸு அண்ட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ் ரீசன் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் தி நியூக்ளியர் ஃபோர்ஸ். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஒரு நியூக்ளியஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம என்ன நினச்சிருப்போம், அதாவது ஒரு நியூக்ளியஸ் ஸ்டேபிள்னா என்ன அர்த்தம், ப்ரோட்டானும் நியூட்ரானும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது நம்ம நினச்சிட்டு இருப்போம். தட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் ஸ்மால் நியூக்ளியஸ். பட் ஹெவி நியூக்ளியஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா நியூட்ரான் அதிகமாக இருக்கும், ப்ரோட்டான் வந்து கம்மியாக இருக்கும். த ரீசன் வந்து என்னென்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹெவி நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹெவி நியூக்ளியஸ், ஒரு நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ஹெவி ஆகிட்டு போகுது இல்லையா, அதுதான் வந்து நியூக்ளியஸோட சைஸ் இன்க்ரீஸ். எக்ஸாம்பிள் யுரேனியம் இஸ் அ ஹெவி நியூக்ளியஸ். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹெவி நியூக்ளியஸ்னு எடுக்கும்போது ஸோ ஹெவி ஒரு ஹெவி நியூக்ளியஸ் வந்து சைஸும் வந்து என்ன தானே இருக்கும்னா பெருசாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு நியூக்ளியஸ்னு எடுத்துக்கலாம். சேம் இங்கே வந்து ஒரு நியூட்ரான், ஓகேவா, இங்கே வந்து ஒரு ப்ரோட்டான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ப்ரோட்டான் இருக்குது, இங்கே வந்து ஒரு இங்கே வந்து ரெண்டு நியூட்ரான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ப்ரோட்டான், அதே மாதிரி இங்கேயும் ஒரு ப்ரோட்டான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டான் வந்து இந்த ப்ரோட்டானை ரிப்பல் பண்ணும், இந்த ப்ரோட்டான் வந்து இந்த ப்ரோட்டானை இப்படி ரிப்பல் பண்ணும். பட் இந்த நியூட்ரானாலையும் இந்த நியூட்ரானாலையும் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை இந்த ப்ரோட்டானில் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த ப்ரோட்டானுக்கும் இந்த நியூட்ரானுக்கும் உள்ள கேப் வந்து 10^-16 விட அதிகம். அதனால் இந்த ரெண்டு நியூட்ரானால் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டான் பக்கத்தில் இன்னும் ரெண்டு, இந்த ப்ரோட்டான் பக்கத்தில் சம் ஆஃப் த நியூட்ரான்ஸ் மஸ்ட் பி தேர். ஸோ இந்த ப்ரோட்டான் பக்கத்தில் இன்னும் சில ப்ரோட்டான்ஸ் இருந்தால் அது என்ன பண்ணோன்னா அந்த ரிப்பல் ஆகக்கூடிய ப்ரோட்டானை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம். ஸோ ஹோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிறதுனால இந்த ப்ரோட்டான் வெளில போகாது. ஸோ இது ஒரு ப்ரோட்டானுக்கு எப்படி அப்படின்னா நிறைய ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அப்போ நிறைய ப்ரோட்டானுக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும். ஸோ அப்போ இன் ஃபார் இன் ஹெவி நியூக்ளியஸ், அப்போ நம்ம எழுதும்போது இன் ஹெவி நியூக்ளியஸ், இன் ஹெவி நியூக்ளியஸ் டு பேலன்ஸ் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், டு பேலன்ஸ் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் லெசர் தென் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் லெசர் தென் தி நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஹெவி நியூக்ளியஸ் அண்ட் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே.